கோவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். எனது சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. கன்னியராசிக்காரர்களுடைய கர்ம வினைகள் என்ன? கன்னியராசி வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே கர்ம வினைகள் ஒன்று தான். பொதுவாக அந்த ராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார் மனசு ஒரு சங்கட்டமாகவே இருக்கும். இப்போ அப்போ சீசன்லாம் கிடையாது, எப்போ பார் திக்கு திக்குன்னு ஒரு பயம் ஊருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு தெரியாது, ஏன் தெரியாது. பழி வாங்குவாங்களன்னா அழகாக பழி வாங்குவாங்க. யாருக்கும் கட்டுப்பட்டோ யாருக்கும் அடங்கியே போகிற நிலைகளும்ன்றதும் இவர்களிடம் இருக்கவே இருக்காது. தான் செய்கிறது சரின்னு வாங்க, சரியாகவும் செய்வாங்க. இதில் விருச்சிகராசியனுடைய நிலைகளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க, கரெக்டாக நடத்துவாங்க. கடைசியில் ஏதோ ஒன்று ரெண்டு சொதப்பிடுவாங்க, அவங்களுடைய பதட்டத்தினாலும் சொதப்பிடுவாங்க. ஆனால் இவங்க மேக்ஸிமம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமைகள், இவர்கள் குடும்பத்தாரிடம் பேசுவது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குறைகளை சுட்டி காட்டி பேசுவாங்க. ஒரு முறை ரெண்டு முறை சொல்லுவாங்க, பிடிக்கலாம் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பணங்காசு மீது ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க கன்னியராசிக்காரங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்றது குடும்பத்தாரிடமும் பெருசாக ஆலோசனைகள் இருக்காது. ஏன்னா நிறையா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததுனால நிறையா ஏக்கங்கள், அன்புகள், ஆசைகளுக்கோசரம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதுவுமே அவர்களுக்கு குடும்பத்தாரிடம் கிடைக்காம நிலைகளே இருக்கும். கன்னியராசிக்காரர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதிகளை இழந்து இருக்கிற ஒரு நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒன்று, யாராவது ஒன்று இவரை பற்றி தினம்ப ஒரு விமர்சனங்களோ வேறு யாராவது பிரத்தியார் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தைகள்லேருந்து வெளிவரத்துக்கு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அந்த மனசில் போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. அடுத்த முறை அவர்களிடம் உறவை கட் பண்ணிட்டு போயிட்டே வந்துடுவாங்க. இந்த பாசம் அன்புகளுக்கு இயங்கக்கூடிய, அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா கன்னியராசிக்காரர்கள். சாப்பாட்டு பிரியர், ஸ்நாக்ஸ் பிரியர், அழகாக பேசக்கூடியவர்கள், அழகாக ஆடை அணியக்கூடியவர்கள், ஆனால் மனச்சங்கட்டங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. மேக்ஸிமம் அதை பார்த்தீங்கன்னா கன்னியராசிக்காரர்களுடைய மனைவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படித்த நிலைகளை உடையவளாகவும், இந்த பல்வரிசைகள் கொஞ்சம் அடுக்கு பல், சந்து பல், தூக்கு பல், இந்த மாதிரி அமைப்புகள் பெற்றவர்களாகவும், ஓரளவுக்கு ஒரு ஃபேராக இருக்கிற ஒரு நிலைகள் உடையவளாகவும், இந்த மாதிரி தான் கன்னியராசிக்காரர்களுடைய மனைவிகள் அமைப்புகள் என்றதை ஏற்படுத்தி கொடுக்கும். தனித்து இருக்கக்கூடியவர், தனிமையை விரும்பக்கூடியவர்கள், தனித்து இருக்கக்கூடியவங்க ஒரு சில காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உறவுகளிடத்திலிருந்து விட்டு இருக்கிற நிலைகளும், முன் ஜென்மத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியாக பிறவி எடுத்திருக்காங்க கன்னியராசிக்காரர்கள். பொதுவாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளங்கள் இருக்கும், அடிவேறி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், சொட்டிங் பிரச்சனைகள் இருக்கும், கை கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்புகளுடையவங்க. தனியாக இருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்குமானால் கொடுக்கும். உறவுகள் மூலியமாக பிரச்சனையும், உறவுகளே பிரச்சனைகளாகவுமே உங்களுக்கு அமையும். இவங்க என்ன செஞ்சாலும் உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிட்டு பார்க்குற ஒரு நிலைகளும் கன்னியராசிகளுக்கு அதிகம் ஏற்படும். அதனால் இவர்களை ஒதுங்கிற ஒரு நிலைகளும் கொடுக்கும். ரேவதி நட்சத்திர அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முன்னேற்றமான ஒரு நிலைகள், அதனால் ஒரு நல்ல நிலைப்பாடுகள் ஏற்படும். பச்சை நிறைய சம்மந்தப்பட்ட வஸ்திரங்கள் அணியலாம். ஐந்தாம் எண் அதிர்ஷ்டத்துக்குரிய எண்ணாகவும், ஐந்து சுமங்களிக்கு மஞ்சள் புடவை, ரவிக்க, குங்குமம், மஞ்சள் தானமாக கொடுத்து அவரிடம் நமஸ்காரம் வாங்கி கொள்ள உங்களுடைய கர்ம வினைகளாகப்பட்டது நீங்கும். ஸோ செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.